हेलो फ्रेंड्स, वेलकम टू नीडल्स एंड लैडल्स। इनकी चेन स्टिच एपड़ी फोर डायरेक्शन्स पापो। मुदल्ल अपवर्ड डायरेक्शन, अदुक्कु ओरु ज़री थ्रेडल एंडल नॉट पोट्टिरुक्केन। अदु थंब फिंगरलियुम मिडल फिंगरलियुम पिडिच्चिट्टु इंडेक्स फिंगरल सुत्ति एडुत्तुक्कणुम। अदावदु आल्काट्टी वरल सुत्ति इप्पडी पिडिच्चिक्कणुम। इद तुणि कीळे इप्पडी पिडिच्चा हूक मेल इरुन्दु विट्टु एडुक्कुम्पोधु इंद मादिरि माट्टिट्टु वरुम। இப்போ இதை துணி கீழே எடுத்துகிட்டு போயிடுவோம். உங்களுக்கு நான் துணி கீழே என்ன பண்ணுறேன்னு தெரியறதுக்கு ஷிஃபான் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம மேல் பக்கம் போகிறோம், அதாவது அப்வர்ட் டைரக்ஷன். அதனால் நம்மளோட ஊசியும் அப்சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும், மேல் பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கணும். இதில் நம்ம நூல் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுவோம். அதே மாதிரி நீடிலையும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிட்டு எடுப்போம். இப்போ பாருங்கள், முதல் ஊசியை துணியில் குத்தியாச்சு. நம்ம பிடிச்சி அந்த லூப்பை அப்படியே மேலே எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஒரு நூலை மட்டும் பிடிச்சிட்டு இருந்தோன்னா நம்ம போட்டிருந்த முடிச்சு இப்போ துணியில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இப்போ கீழே இருக்கிற நூலை நம்ம இழுத்தோம்னா செயினோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஊசியை பஞ்ச் பண்ணிவிட்டு நூலை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறோம். துணி கிட்ட வந்தோடனே நீடலையும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கிறோம். உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். துணி கீழே நம்ம ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி இருக்கோம். துணி கிட்ட வந்த உடனே ஹூக்கையும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம எப்போ மேல் பக்கம் போகிற டைரக்ஷன் பண்ணாலும் இந்த மாதிரி தான் நூலையும் ஊசியும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி எடுப்போம். இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு இதெல்லாம் தேவை. நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை எந்த பக்கம் போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நூலை சுற்றி எடுத்துக்கும். இப்போ நம்ம அப்வர்ட் டைரக்ஷன் முடிக்க போகிறோம். இப்போ அடுத்தது எப்படி டவுன்வேர்ட் கீழ்ப்பக்கம் வர்றதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கும் ஊசி வந்து டவுன்வேர்ட் வர்றதுனால கீழ்ப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும் நம்மளோட ஆரியோட ஹூக்கு. இதில் நம்ம நூல் வந்து கிளாக் வைஸில் சுற்றுவோம், அதே மாதிரி நீடலையும் கிளாக் வைஸில் சுற்றுவோம். இந்த மாதிரி லூப் பிடிச்சி எடுத்துருங்க. நூலை முடித்து துணியோட கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற நூலை கிளாக் வைஸ், துணி கிட்ட வந்தோடனே நீடிலையும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எடுப்போம். கிளாக் வைஸில் சுற்றுறோம், நீடிலையும் கிளாக் வைஸில் சுற்றி எடுப்போம். ஸோ நம்ம கீழ்ப்பக்கம் வர்றதுக்கு நூலையும் நீடிலையும் கிளாக் வைஸில் சுற்றி எடுத்துகிட்டு வருவோம். பண்ணும்போது நம்ம கீழே பிடிச்சிருக்க நூலையும் சரி ஊக்கியும் சரி ரொம்ப அழுத்தி இழுக்கக்கூடாது. கரெக்ட் டென்ஷனில் பிடிச்சிட்டு இருந்தோன்னா துணியில் சுருக்கம் வராது. ஸோ இதே மாதிரி டவுன்வர்ட் டைரக்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது தேர்ட் டைரக்ஷன், எப்படி லெஃப்ட் சைட் போகிறதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நம்ம லெஃப்ட் சைட் போகிறதுனால நம்மளோட ஹூக்கும் லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நம்ம நீடில் சுற்றுறது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவோம். அதே மாதிரி நூலும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவோம். இங்கே பாருங்கள், க்ளீனாக புரியும். முடிச்சு துணி கிட்ட வந்துருச்சு. நீடில் பஞ்ச் பண்ணி நூலை ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிருக்கோம். நீடில் வெளியே வரும்போது அதையும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி எடுக்கிறோம். நம்ம ஊசியும் அதே மாதிரி 90 டிகிரியில் பிடிக்கணும். அப்படி பிடிச்சிங்கன்னா செயின் லென்த்தும் கரெக்டாக வரும், துணிலையும் சுருக்கம் வராது, துணியோட நூலும் ஹூக்கில் மாட்டிட்டு வராது. இதில் இப்போ காமிக்கிறதுக்காக சரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா நார்மல் ஸ்விங் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சில்க் த்ரெட்டை டபுளாக போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்லேருந்தே சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நல்லது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாக வந்துடும். நம்ம ஃபுல்லாக சரி த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சில்க் த்ரெட் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதனால் ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராக்டிஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சில்க் த்ரெட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லெஃப்ட் சைட் போகிறதுக்கு நூலையும் ஊசியும் ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ லெஃப்ட் சைட் முடிஞ்சிருக்கு. நம்ம அடுத்தது லாஸ்ட் டைரக்ஷன், ஃபோர்த்து டைரக்ஷன், எப்படி ரைட் சைடில் போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரைட் சைடில் போகிறதுனால நம்மளோட ஹூக்கும் ரைட் சைடு தான் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். இதில் நம்ம நூல் வந்து கிளாக் வைஸில் சுற்றுவோம், நீடிலையும் அதே மாதிரி கிளாக் வைஸில் சுற்றுவோம். ஸோ பஞ்ச் பண்ணி நீடலில் த்ரெட்டை மாட்டி இழுந்துருங்க. இழுத்துட்டு முடிச்சு கிட்ட வந்த உடனே லென்த் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீடில் பஞ்ச் பண்ணிவிட்டு பாருங்கள், நூலை கிளாக் வைஸில் சுற்றிருக்கோம். அதே மாதிரி நீடிலையும் கிளாக் வைஸில் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஸோ முதல் இந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பழக பழக ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக நூல் சுற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா டைரெக்ஷன்லேயும் நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம டிசைன் போடும்போது ஃப்ரேமை சுற்ற தேவையில்லை, நல்லா ஈஸியாக எல்லா டைரெக்ஷன்லேயும் போட வரும். ஸோ செயினோட நாலு டைரெக்ஷன்லேயும் எந்த பக்கம் நூல் சுற்றி எப்படி ஊசி சுற்றுறதுன்னு பார்த்துருக்கோம். இதே மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். செயின் ஸ்டிச்சில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ஆரி ஒர்க் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.